பாக்கியலட்சுமி சீரியலிருந்து கோபி வெளியேறிட்டார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது குறித்த சில வீடியோவும் நம்ம சேனல்லையே பார்த்துருந்தோம். இப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் வெளியிட்ட பதிவு பலரையுமே குழப்பத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த பதிவு தாங்க ஃபுல்லாக பார்க்க இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். உங்களுக்கு சீரியல் சினிமா செய்திகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம், குட் மார்னிங். I wish all of you a beautiful day. வாழ்க்கையில் சில தருணங்களில் நம்ம தனியாக இருப்போம். நமக்கு வேண்டப்பட்டவங்க நண்பர்கள் எல்லாருமே பின்னாடி இருப்பாங்க, இல்லை நமக்கு முன்னாடி இருப்பாங்க. நம்ம தனியாக இருப்போம். பின்னாடி இருக்காங்கன்னா நம்மளை தாண்டி நம்ம வந்துட்டோம். அது அறிவாலையோ ஆணவத்தாலேயோ அகம்பாவத்திலையோ நாம் பின்னாடி தங்கிட்டு அவங்க முன்னாடி இருக்காங்கன்னா, ஒன்று அவங்க கூட சண்டை போட்டு விரோதத்தால் பின்னாடி தங்கிட்டோம். நம்ம ஈகோவால் ஆனால் எப்படி பார்த்தாலும் தனி தனிமை தான். ஆனால் இன்னொன்று, வாழ்க்கையில் பேசி தீர்த்துக்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நண்பர்களுக்குள்ள நமக்கு வேண்டப்பட்டுள்ள உட்காந்து பேசணும்னா தீர்வு கிடைக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வந்த வீடியோவில் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை சொல்லிட்டு நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு யாருக்கோ இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காகவே இந்த வீடியோ அவர் மேக் பண்ண மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கோபி கேரக்டரில் இவர் நடித்தா ஓரளவுக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆக்டர் யாராவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அவங்க பேரை மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். எவ்வளோ நேரம் பார்த்து சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி.